ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற முன்னாடியே இந்த வீடியோவில் பேசுகிற முன்னாடி எனக்கு தெரிஞ்சுக்க நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும். இந்த கொரோனா வைரஸ் பற்றி சொல்லணும்னா, உங்கள் சரௌண்டிங்ஸை ஒழுங்காக முதல்ல பார்த்துக்கோங்க, நீட்டாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி அன்னெசரியாக வெளியே வராதிங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஏதாவது சொல்லுது, ஏன்னா பரப்பாமல் இருக்கிறதுக்கு நம்ம நாடு நல்லாயிருக்கும். பரப்பிடுச்சுன்னா நிலைமை இதோட மோசமா போயிட்டு நிறைய நாளை பார்த்துட்டோம். இப்படி மோசமா போகுதுன்னு சுத்தமா இருக்கிற நாடே நாசமா போகுதுன்னா நம்ம நாடெல்லாம் நினைச்சு பாருங்களேன். ஸோ கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க, அதே சமயம் நம்ம சேனலே வந்து பாருங்க, ஓகேங்களா? ஸோ முதல் விஷயம், வோடஃபோன் ஐடியா பத்தி சொல்லணும்னா, இந்த ரிசல்ட் வந்துச்சு இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து, அந்த நாள் கிரியேட் பண்ண இம்பாக்ட், லோவஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2 ரூபாய் 70 காசு, 2.70 ரூபீஸ். நேத்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 73.46, ஓகேங்களா? அதாவது 70 பைசா எக்ஸ்ட்ரா முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஒரு டைம் கேப் அப்போ யாராலையும் கீப் அப் பண்ண முடியல. இது ஏன் எப்படி ஆகுது, இந்த ஷேர் மட்டும் ஏன் அடிச்சு ஏத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கரெக்டாக எஸ் பேங்க் ரிலேட் பண்ணலாம். ஏன்னா எஸ் பேங்க் இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. எப்படியா தப்பிக்க போகுது, மூடிடுவாங்களா அப்படின்னு போய் நியூஸாக போட்டு கடைசியில் நல்லா வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ ஏற்றிட்டாங்க, மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் லூசர் யார், ஸ்மால் இன்வெஸ்டர் தான். ஏன்னா அவன் திரும்ப லாஸில் போயிருப்பான். ஆனால் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டோம், சுப்ரீம் கோர்ட் ஏஜிஆர் இஷ்யூவில் ரெண்டு விஷயம் சொன்னாங்க, ரெண்டு விஷயம் சொன்னாங்க. எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொன்னீங்க, ஆனால் இன்னொரு விஷயத்தை யாருமே பார்க்கறது கிடையாது. முதல் விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, செல்ஃப் அசஸ்மெண்ட் கிடையாது. அப்படின்னா 20,000 கோடி ரூபாய் வோடஃபோன் ஐடியா சொல்லிச்சு நாங்கள் பே பண்ணுறோம்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து 21,500 கோடி ரூபா நாங்கள் பே பண்ணக்கூடாது, நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் சொன்னோம், அதாவது 50,000 கோடி ரூபா மேலே இருக்கிற அமௌண்ட்டு, அதை மட்டும் தான் இங்கே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு எல்லா டெலிகாம் பார்ட்டிஸும் ஓகே பண்ணிச்சு. நம்ம வோடஃபோன் ஐடியா பார்க்கறதுனால வோடஃபோன் ஐடியா அதுக்கு ஓகே பண்ணிச்சு. ஆனால் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, நீ யாருமே தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சவங்களும் அது கொஞ்சம் பார்க்காம விட்டுருப்பாங்க. ஏன்னா டிஓடியோட ஜென்ரல் ஹெட் கரெக்டாக சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் கிட்ட, நாங்கள் அமௌண்ட்டை பே பண்ணுறோம் எங்களுக்கு ஓகே, ஆனால் டெலிகாம் பார்ட்டிஸ் இப்போ இருக்க சூழ்நிலையில் கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ஷன், 50,000 கோடி ரூபாய் ஒரே டைமில் பே பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பே பண்ணுற மாதிரி மினிமம் 20 இயர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இல்லாமல் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லேட்டாக அமௌண்ட்டு பே பண்ணுறாங்கல்ல, அந்த லேட்டான பே பண்ணுற அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வேணாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆன் த ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு இது மீனிங், ஓகேங்களா? ஸோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிங்கன்னா, 18th of March இந்த கேஸ் நடந்துச்சு. அவங்க சொன்னால் 2 வாரம் கழிச்சு, ஓகேங்களா, 2 வாரம் கழிச்சு இதை பற்றி நம்ம பேசுவோம், இதில் நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம், 2 வாரம் கழிச்சு டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பேசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு வோடஃபோன் இடையில பாக்கணும். ஏன்னா அந்த கம்பெனி இப்போ வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 53,000 கோடி, ஓகேங்களா? சும்மா ஒரு சின்ன கணக்குக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 50,000 கோடி ரூபாய் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே கம்பெனி 7,000 கோடி ரூபாய் பே பண்ணிடுச்சு கேஷ்ல. ஸோ 43,000 கோடி, ஓகேங்களா? டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 8,000 கோடி ரூபாய் அந்த கம்பெனிக்கு வரணும், ஓகேங்களா? அது ஒரு கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கையில் இண்டஸ் டவர் டீல், டவர் பிஸ்னஸ் டீல் ஒரு 5,000 கோடி ரூபாய் அந்த கம்பெனிக்கு தரப்போகுது. ஸோ 8 + 5 சேர்த்திங்கன்னா 13,000 கோடி. பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 43,000 கோடி, கையில் இருக்கிற அமௌண்ட்டு 13,000 கோடி, கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு 30,000 கோடி ரூபாய் வோடஃபோன் ஐடியா பே பண்ணணும், ஓகேங்களா? 30,000 கோடி ரூபாய் பே பண்ணணும். இப்போ சிம்பிளுங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து எங்களால் 20 இயர்ஸ் கொடுக்க முடியாது, 10 இயர்ஸ் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னான்னா, ஒரு வருஷத்துக்கு வோடஃபோன் ஐடியா பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3,000 கோடி ரூபாய், ஓகேங்களா? 3,000 கோடி ரூபாயை 4 குவார்டர்ல டிவைட் பண்ணால் ஒரு குவார்டருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வெறும் 750 கோடி, ஓகேங்களா? இப்போ 30,000 கோடி ரூபாய் நீங்கள் 20 வருஷத்தை பே பண்ணிக்கோங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு 1,500 கோடி, அதை 4 டிவைட் பண்ணால் ஒரு குவார்ட்டருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வெறும் 375 கோடி ரூபாய் தான். இவ்வளோ தான் இந்த மேட்டர் இருக்குது. ஆனால்
இப்படி ஒரு உள்ள இறங்கி யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் வந்துட்டு எப்பப்ப ஏத்துறமோ கரெக்டா ஏத்திட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் நோட்டீஸ் பண்ணல, ஏன்னா நாங்க நோட்டீஸ் பண்ண பாயிண்ட் இது மட்டும்தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல எல்லாரும் நெகட்டிவ் தான் பாக்குதே தவிர அவங்க சொன்ன பாசிட்டிவா யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. 20 வருஷம் சொன்னாலும் ஓடோஃபோன் பாசிட்டிவ் தான், 10 வருஷம் சொன்னாலும் ஓடோஃபோன் நெட்வொர்க் பாசிட்டிவ் தான். ஓகேங்களா, இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் வர முன்னாடி, ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் கேஸ் வர முன்னாடி, அந்த ரிப்போர்ட் வர முன்னாடி, சிஎல்எஸ்ஏ அவங்க என்ன ஒரு ரேட்டிங் ஏஜென்சி, இந்த ஷேர்க்கு இவ்வளோ டார்கெட் போகும், மேலே இறங்கும் கீழே இறங்கும் சொல்ற ஒரு கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வோடஃபோன் ஐடியா வந்து 12 ரூபா போக வாய்ப்பு இருக்குங்க, அதாவது 12 ருபீஸ் போக வாய்ப்பு இருக்குன்னு சிஎல்எஸ்ஏ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க எந்த கிரைட்டீரியா, இப்போ நாங்களே ஒரு டார்கெட் சொல்றோம் வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கிரைட்டீரியா இருக்கும், இந்த நியூஸ்னால 12 ரூபா போனா, இந்த நியூஸ்னால கம்மியாகலாம், இந்த நியூஸ்னால ஏறலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும்ல. அவங்க சொன்ன ப்ரிடிக்ஷன் என்னன்னா ரெவன்யூ ரைஸ். ஓகேங்களா, ரெவன்யூ ரைஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ப்ரொமோட்டர் கேன் இன்ஃபியூஸ் த ஃபண்ட், ப்ரொமோட்டர் வந்து உள்ள ஃபண்டை இன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதான் சொன்னாலும் இப்போ உள்ளார சொன்னாலும் 30,000 கோடி, 10 வருஷம் டிவைட் பண்ணாலும் 3000 கோடி ரூபா, 20 வருஷம் டிவைட் பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு 1200 கோடி. ஸோ பிரச்சனையே இல்லை அந்த மாதிரி கண்டிஷன்ல பார்க்கும்போது, ரெவன்யூ இன்க்ரீஸ் அதே மாதிரி பேமெண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணானா ஓடோஃபோன் ஐடியா 12 ரூபா போகும் சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு நியூஸ்னால மட்டும் நான் ஓடோஃபோன் ஷேர் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நீங்க இன்வெஸ்ட் பண்ண சார் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுத்துச்சுன்னா, நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கம்பெனியும் வந்து ஒரிஜினல் நல்ல கம்பெனியா இருந்து பாசிட்டிவான கம்பெனியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா ஒரு விஷயம் இங்க பாக்கணும், எஸ் பேங்க்ல வந்துட்டு இட் இஸ் ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனா வோடஃபோனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அப்படி கிடையாது, ஏன்னா மினிஸ்ட்ரி இருக்கு ஆனா அது வந்து ஓவரால் டேக் ஓவர் பண்ணிக்காது. ஓகேங்களா, ஆனா ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், இப்போ நாட்டோட எக்கனாமியே மோசமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வந்துட்டு ஒரு டெலிகாம் கம்பெனி இழுத்து மூன்ற அளவு ஒரு கவர்மெண்ட் வச்சாச்சுக்கோங்களேன், அந்த கவர்மெண்ட் கிடைக்க கெட்ட பேர் வந்து கண்டிப்பா போகாது. அதே மாதிரி கவர்மெண்ட் இதை போக விடாது. ஓகேங்களா, ஸோ இந்த கணக்குல வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வோடஃபோன் ஐடியா வந்து கண்டிப்பா இதை தாண்டி மேல வரும். எனக்கு தெரிஞ்சுக்கும் 12 ரூபா 13 ரூபா போதும் எனக்கு மேட்டர் கிடையாதுங்க, இந்த பிரச்சனைல இருந்து முதல்ல வெளியே வரணும், அதுதான் வோடஃபோன் எனக்கு பிரைது. ஓகேங்களா, நான் அந்த ஷேர் 5 ரூபா 8 ரூபா கூட வாங்கிப்பேன், ஆனா என்ன விஷயம், இதை சுத்தி ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் முதல்ல என்னைக்கு ஒரு ஷேருக்கு அந்த ப்ராப்ளம் முடியுதோ அன்னைக்கு ஷேர் கண்டிப்பா ஏறிடும். இங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்துட்டு 11,000 crores எஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ண அப்புறமும் ஷேர் 24 ருபீஸ் தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அப்ப கூட வாங்கிக்கலாம், வாங்கினா 80 ரூபா போயிடுச்சு, ஈஸியா போயிடும். ஸோ எப்போ பேப்பலாம் ஒரு கம்பெனி அந்த பிரச்சனை தானா முடியுதோ அப்பப்போ அந்த ஷேர் பிரைஸ் கண்டிப்பா ஏறுங்க, ஏன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது இந்த ஷேர் பிரைஸ் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வோடஃபோன் இந்தியா நீங்க டெஃபினட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்கிதான் வைக்கலாம், ஏன்னா ஒரு 1000 ஷேர் வாங்கி வச்சா கூடியும் 100% ரிஸ்க். ஓகேங்களா, 100% ரிஸ்க் அப்படின்னா எந்த அளவு ரிஸ்க் இருக்கோ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த அளவு கெயின் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க தான் டிசைட் பண்ணணும், நீங்க கெயின் சைட்ல போக போறீங்களா இல்ல லாஸ் சைட்ல போக போறீங்களான்னு. ஏன்னா இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து ஷார்ட் செல்லிங்க பேன் பண்ண போறாங்க, அதே மாதிரி ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் ஏதோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வோடஃபோன் ஐடியா நாங்க சொன்ன டார்கெட் ஆன 4.25 to 5.15 ருபீஸ் கண்டிப்பா வோடஃபோன் ஐடியா போகும். நீங்க தெரிஞ்சுக்கும் இந்த அடுத்த 2 வாரத்துல நீங்க பார்க்க போற இந்த மொமெண்டம், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம 2 வாரத்துல சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் வேற வருது, அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு விஷயம், ஏன்னா மந்த் எண்டு வந்துட்டு டெலிகாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆடட் பேஸ், இந்த மாசத்துல ஒரு டெலிகாம் கம்பெனிக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி டேட்டா வரும். ஓகேங்களா, அந்த டேட்டா வோடஃபோன் ஐடியா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா வாழ்லயும் வோடஃபோன் ஐடியா லிமிடெட் ஈஸியா மேல ஏறலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கடைசியா ஒரே விஷயம் சொல்லுங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் என்று கேக்குறீங்க, இந்த ரேட்ல நான் வாங்கியிருக்கேன், இந்த ரேட் 5 ரூபா வாங்கியிருக்கேன், 6 ரூபா வாங்கியிருக்கேன், 4 ரூபா வாங்கியிருக்கேன், 2 ரூபா கூட வாங்கியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் இந்த கமெண்ட்டுக்கெல்லாம். ஆனா நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், உங்களால முடிஞ்சா இந்த ஷேர் பிரைஸ் கம்மியா பிரைஸ்ல ஆவரேஜ் பண்ண முடிஞ்சா ஆவரேஜ் பண்ணி வைங்க, ஏன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் போது, இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து இப்போ நீங்க எப்படி பயப்படணும், ஷேருக்கு தப்பிக்கவே வழி இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம், இந்த ஷேருக்கு தப்பிக்க வழி நிறைய இருக்கு. ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அலோவ் பண்ணலாம், இல்ல வந்துட்டு பேமெண்ட் கழிக்கலாம், இல்லாட்டி ப்ரொமோட்டர் காசை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்ல கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ 4-5 வாய்ப்பு வோடஃபோன் ஐடியாக்கு இருக்கும் போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைதான் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். நீங்க பயந்து ஷேர் கம்மி பேச வித்துட்டு இன்னொரு இன்க்ரீஸ் பண்ணலாம்,
எனக்கு தெரிஞ்சுக்கும் நான் வந்து ஒரு ஒரு ஷேர் நல்ல ஷேரா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நல்ல நல்லன்னு சொல்லுவேன். ஒரு ஷேர் மட்டமா இருந்துச்சுன்னா அப்பயே மட்டமாக்கும் சொல்லிடுவேன். எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நம்பிக்கை தாங்க ஒரு ஷேர் பிரைஸ் கண்டிப்பா ஏத்தும். ஆனா இந்த வோடஃபோனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட் நியூஸ் இருக்கு, நிறைய குட் நியூஸ் இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ, நீங்க எப்படி இந்த ஷேரை பாக்குறீங்க. இந்த ஷேரை வாங்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்க. ஷார்ட் டேர்ம் இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை முடியணும். அது ஒண்ணு மட்டும்தான் அந்த கம்பெனில பிரச்சனை, ஓகேங்களா. இது சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் கேஸ் April 4th இல்ல April 5th மந்த் திரும்பி வரும். அன்னைக்கு அட்லீஸ்ட் 10 இயர்ஸ், மினிமம் 10 இயர்ஸ் கொடுத்தாலும் சூப்பர் தான், மேக்ஸிமம் 20 இயர்ஸ் கொடுத்தாலும் சூப்பர் தான். ஏன்னா வோடஃபோன் ஐடியாவால் கண்டிப்பா 10-20 இயர்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதனால எங்க ஒரு குவார்டருக்கு 750 கோடினால அதுக்கு அமௌண்டே கிடையாது, ஈஸியா பே பண்ணி போயிடலாம். எப்படின்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்களும் டேட்டாவா காம்படிட்டிவா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல பேர்லாம் வோடஃபோன் ஐடியா வாங்கியிருக்கு. ஸோ இந்த காரணங்களை கொண்டுட்டு வோடஃபோனை கண்டிப்பா ஏறும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய வீடியோ தமிழ்ல போடணும் நினைக்கிறோம். நிறைய பேர் தமிழ்ல கமெண்ட் பண்றீங்க, நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நிறைய வீடியோ தமிழ்ல போடணும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.